குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்களில் எட்டாவது நபராக இன்னைக்கு புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தொப்பி அணிவதற்கான காரணம் என்ன இருந்தது அப்படிங்கிற அது தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இரட்டை இலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்ததோ, அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் தொப்பிக்கும் அதே அளவுக்கு ஒரு தனி இடம் இருந்தது. இரண்டு பொருட்களை நம்ம ஞாபகம் வச்சிட்ருக்கோம். ஒன்று அவர் அணிந்த வெள்ளை தொப்பி, இன்னொன்று அவருடைய அந்த கண்ணாடி, அந்த கருப்பு கண்ணாடி. இந்த ரெண்டு விஷயமும் நம்மளால் மறக்கவே முடியாது. எந்த ஒரு ஓவியரும் இந்த இரண்டு விஷயத்தை வரைஞ்சாலே போதும், நம்மளால் எம்ஜிஆர் அவர்களை தான் வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். எம்ஜிஆருக்கு விதவிதமான தொப்பி கண்ணாடிகள் அணிவதில் சின்ன வயசுலேருந்தே மிகுந்த நாட்டம் இருந்திருக்கு. சினிமாவில் நடிக்க தொடங்கிய காலத்திலிருந்தே பொது இடங்களில் ரசிகர்களுடைய அன்பு பிடியிலிருந்து தப்பிக்க தனது பாகவதர் கிராப் தலைமுடியை மறைக்கணுன்றதுக்காக ஒரு துண்டை வந்து தலப்பாகம் போல கட்டி தலையில் ஒரு முண்டாசு மாதிரி கட்டி லாவகமாக மறைச்சி வச்சிருப்பாரு. இது அவருடைய பழக்கமாக இருந்திருக்கு. திரைப்பட நடிகரான பிறகு இளமையோடும் அழகோடும் தெரிவதற்கு கதாபாத்திரத்தை வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படின்னு அவர் பல முயற்சிகள் எடுப்பார். பல படங்களில் விதவிதமான தொப்பி அணிந்து இதற்கு அதை பயன்படுத்தியிருக்காரு. எம்ஜிஆரை போல வேறொரு நடிகருக்கு தொப்பி பொருந்தி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயந்தான். காவல்காரன் படத்தின் போது எம்ஜிஆர் சுடப்பட்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் படத்தோட பெரும்பாலான காட்சிகள் எம்ஜிஆர் சுடப்பட்ட பின்பு எடுக்கப்பட்டவை. இதனால் பல காட்சிகளில் முகம் சோர்ந்தும் குரல் வன்மை கரகரன்னு ஒரு கவர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது அப்படின்ற அந்த பாடல் எடுக்கப்பட்ட அன்னைக்கு எம்ஜிஆர் வித்தியாசமாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு வெள்ளை தொப்பி அணிந்து சில காட்சிகளில் ஆடினார். பாடல் காட்சி முடிந்ததுமே எம்ஜிஆர் கிட்ட அங்கே இருந்த படப்பிடிப்பு குழுவை சேர்ந்தவர்கள்லாம், அண்ணா இந்த தொப்பியில் நீங்கள் 10 வயசு குறைஞ்சி தெரியுறீங்க அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. தன்னுடைய இமேஜ் மீது எப்போதும் பெரிய அக்கறை கொண்டவராக எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆருக்கு ரொம்ப வெட்கமாய் போயிட்டு இந்த ரசிகர்களுடைய சுற்றி இருந்தவர்களுடைய அந்த புகழாரம் கேட்டு அதனால் தன்னுடைய முகப்பொழிவும் கவர்ச்சியும் குறைஞ்சு போயிருந்ததா அவர் கொஞ்சம் மனம் வருத்தப்பட்டு இருந்த நேரத்தில் இது பெரும் மகிழ்ச்சியை தந்தது. இதற்கு பின்னாடி எல்லா படங்கள்லேயுமே விதவிதமான தொப்பிகளை தேடி தேடி கண்டுபிடித்து பயன்படுத்த தொடங்கினார். அதாவது ஒரு கவுபாய் தொப்பியாக இருக்கட்டும், அல்லது ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு தொப்பியாக இருக்கட்டும், செம்படவங்கள்லாம் அதாவது மீனவர்கள்லாம் அணியக்கூடிய தொப்பி மாதிரி விதவிதமாக, இன்னும் சொல்ல போனால் மன்னராக நடிக்கக்கூடிய நேரத்தில் கூட க்ரௌன் அப்படின்னு சொல்லி மகுடம் மாதிரி அணிஞ்சிருக்கும்போது கூட அதில் கூட ஒரு இறகு தொங்குற மாதிரி அப்படியெல்லாம் அமைப்புகளை கொடுத்துருப்பார். முக்கியமாக பாடல் காட்சிகளில் கட்டாயம் அந்த தொப்பிகள் இடம்பெறும். திரைப்படங்களில் மட்டும் அது வரைக்கும் தொப்பி பயன்படுத்திட்டு வந்தவருக்கு அடிமை பெண் திரைப்படம் நிரந்தரமாக தொப்பி அணிய காரணமாக ஆயிருக்கு. படப்பிடிப்பு வந்து ஜெய்ப்பூரில் நடந்துட்டு இருந்த நேரத்தில் பாலைவனத்தில் தான் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ரொம்பவே சோர்வாக இருந்தார் அந்த வெயிலுடைய கடுமை தாங்க முடியாமல். படப்பிடிப்பை பார்க்கறதுக்குன்னு வந்த நண்பர் ஒரு முதன் முதலாக புஸ்குல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை தொப்பியே அவருக்கு கொடுத்துருக்காரு. ஜெய்ப்பூரோட கடும் வெயில தொப்பினால் எம்ஜிஆரால் சமாளிக்க முடிஞ்சிருக்கு. படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு எம்ஜிஆர் அதனுடைய பயன்பாட்டை கருதி தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரங்கள்லேயும் வெயிலை சமாளிக்கிறதுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. தொப்பி எம்ஜிஆர் வழக்கமான எம்ஜிஆரை விட இளமையாக இருப்பதாக பாராட்டுக்கள் குவிய தொப்பியை அன்று முதல் நிரந்தரமாக்கி கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர். தொப்பி அடையாளமான வரலாறு இதுதான். கண்ணாடியை ஏற்கனவே அணிஞ்சு வந்திருக்காரு. பின்னால் எம்ஜிஆர் இந்த தொப்பியின்றி வெளியிடங்களுக்கு வருவதையோ படம் எடுப்பதையோ விரும்பியதில்லை. முக்கியமாக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் திடீர்னு வந்து நீங்கள் தொப்பியை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேச்சுரலாக இருங்கன்னு சொன்னால் கடும் கோபம் வந்துடும் எம்ஜிஆருக்கு. தொப்பியோட தான் அவர் வந்து புகைப்படங்களுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. தொப்பி நிரந்தரமான பின் நெருக்கமான நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் தவிர வேற யார்கிட்டையும் தொப்பி இல்லாமல் காட்சி தரமாட்டார். ஆரம்பத்தில் தொப்பி கடைகளில் ரெடிமேடு தொப்பிகளை தான் வாங்கி அணிஞ்சிட்டு இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அதுக்கப்புறம் ரசாக் அப்படிங்கிற ஒரு தொப்பி தயாரிப்பாளர்கிட்ட தனக்கென ஒரு பிரத்யேகமாக தொப்பிகளை தயார் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருக்காரு. அவர் தான் கடைசி வரைக்கும் இந்த தொப்பியை தயார் பண்ணியும் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆருடைய தொப்பி வழக்கத்துக்கு மாறான தன்மையில் தயாரிக்கப்படும். காஷ்மீர் போன்ற குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய வெள்ளை செம்மறி ஆட்டினுடைய முடியை பதப்படுத்தி அதை பல கட்டங்களில்
மேம்படுத்தி அவை அதை வைத்து தயாரிக்கப்பட்ட தொப்பி தான் அது. இதனுள் மூன்று அடுக்குகளில் கேன்வாஸ் வச்சு தைச்சிருப்பாங்க. சிறு சிறு துவாரங்கள் இருக்கும், வெளியே தெரியாதது. அந்த துவாரங்கள் வழியாக காற்று உள்ளே புகிறதுக்கு வசதியாகவும் இருக்கும், அதே நேரம் வேர்வைகளை இழுத்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டதாகவும் அந்த தொப்பிகள் இருந்திருக்கு. அந்த குல்லா தயாரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தடவைக்கு 6 தொப்பிகளை அந்த ரசாக்கு வந்து தயார் பண்ணி கொடுப்பாராம். 6 தொப்பிக்கும் உரிய பணத்தை அவர் கொடுத்துருவார் எம்ஜிஆர். ஆனால் 2 தொப்பிகளை மட்டும்தான் அவர் வாங்கிக்குவாராம். மீதி 4 அவராகவே தேர்ந்தெடுத்து அந்த 6லேருந்து 2 மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு மீதி 4 தொப்பியை அவர்கிட்டயே கொடுத்துருவாராம். இப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கு. பின்னால் அவர் வந்து ஒரு கட்சி விஷயங்களில் ஈடுபடும் போது கூட, இதை பற்றி பல விமர்சனங்கள் வரும்போது கூட அதெல்லாம் கவலைப்படாமல் அந்த தொப்பி வந்து தொடர்ந்து அணிகிறதையே ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. பல சமயங்களில் ரசிகர்கள் அப்படிங்கிற போர்வையில் மேடையில் எம்ஜிஆருக்கு மாலை அணிவிக்கணும்னு பலரும் முயற்சி எடுத்து கிட்டக்க போகிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அப்போ அது தெரியாமல் அந்த தொப்பி கழண்டு விழக்கூடிய நிலைக்கு வந்துருமேன்னு சொல்லி கவனமாக மாலை அணி வைக்கிறவங்களோட கையை இறுக்கமாக பிடிச்சி பாரு. அவங்க பார்த்து கவனமாக தலையில் அந்த கழுத்தில் போடணும், தொப்பியை நழுவ விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருப்பார். இந்த விஷயமும் சுவாரஸ்யமான ஒரு தகவலாக இருந்தது. நான் தொப்பி அணிவதை பலர் கேலியும் கிண்டலுமாக விமர்சனம் செய்கிறாங்க. அந்த நாளில் நான் ஜிப்பா போட்டிருந்தேன், பின்னால் காலர் வச்ச முழுக்கை சட்டை போட ஆரம்பித்தேன். ஒரு முறை சினிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்போ சட்டையின் கையில் கிழிஞ்சிருச்சு, அதை மறைக்க முழுக்கை வரை மடித்து விட்டேன். உடனே எம்ஜிஆர் ரவுடியை போல் சட்டையை சுருட்டி விட்டுருக்காருன்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. அது சட்டை கிழிஞ்சிருக்கிறத மறைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சுருட்டி விட்டேன். உடல் அமைப்புக்கு பாதுகாப்புக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுப்பதில் தவறில்லை. சரி, நானே ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், என் தலையில் முடியே இல்லைன்னு வச்சுக்குவோம், அப்போ என்ன நீங்கள் எம்ஜிஆர்னு ஏற்றுக்க மாட்டீங்களா? வடநாட்டில் இளமையான நடிகர்கள் கூட தலையில் பொய் முடி விக் வச்சுட்டு தான், விக்குன்றது ஒன்று வச்சுட்டு தான் வெளியில் வர்றாங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இன்னொருத்தருடைய வற்புறுத்தலுக்காக மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ என்ன நினைப்பாங்களோன்னு நம்ம மாற்றிக்கக்கூடாது, அத்தியாவசிய தேவைகளை குறைச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் எம்ஜிஆர் அவர்கள் தான் தொப்பி அணியக்கூடிய அந்த விஷயத்துக்கான காரணங்களை நல்லா தெளிவாகவே சொல்லியிருக்காரு. அதில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு எது சௌகரியமாக இருக்குதோ அதை நம்ம பயன்படுத்துறதில் தயக்கம் காட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது. இந்த தகவல்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமானதாக சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உள்வாங்கி கிரகித்து கொண்டு அதை அடுத்த சந்ததிக்கு விட்டு செல்வோம். இந்த அழகிய மாலை பொழுது இனிய மாலை பொழுதாக அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.